Salam. Baik, di sini ada berapa banyak soalannya. Oke, umma kalau mau nanti foto om, rendah mundur ke apa ya? Gong ya, kan atau itu nama saya cases baru kau disuruh nggak share panjang ini. Nama normal lah nanti mata orang cases lah nanti share panjang atau. Ada yang nalo, ipo share panjang, ada per soalnya mana? பேர் சொல்ல மாட்டேன், யார் எவருன்னா சொல்ல மாட்டேன், எந்த இடம், ஸோ என்ன கேஸ், ஓகேவா, என்ன பிரச்சனை. ஸோ இது ஒரு மூணு மாதத்துக்கு உள்ளது, மூணு மாதத்தில் உள்ளதுக்கு முன்னாடி. ஓகே, முத வந்து காதல் பிரச்சனை. இதை சொல்கிறேன்னா இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இவங்க ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி வந்துட்டு ஒருத்தனை விரும்பியிருக்காங்க, அவரும் இவங்களை வந்து விரும்பியிருக்காரு. விரும்பினோடனே ஒரு மூணு மாதம்தான், மூணு மாதம் காலகட்டம் முடிஞ்சோடனே அவர் ஃபோன் நம்பர் எல்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டு, இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, வேறு ஒரு சிம் கார்டும் வாங்கி கால் பண்ணி பார்த்துருக்காங்க, அவர் அந்த நம்பரையும் ப்ளாக் பண்ணிட்டு எதுவுமே அவங்கள வந்து லயம் பண்ணல. இப்படி இருக்கச்ச இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளி அவங்கள கூட்டிக்கிட்டு சாமி பார்க்க போயிருக்காங்க. அப்போது சாமி பார்க்க போன இடத்துல அங்கே சொல்லியிருக்காங்க, அந்த பாலகனுக்கு இன்னொரு பெண்மணியோட தொடர்பு இருக்கு. ஸோ அந்த பெண்மணிக்கு வந்து இந்த பாலகனுக்கு இந்த பாலகம் வந்து இந்த பெண்மணியை விரும்புறது தெரிஞ்சனால அந்த பெண்மணி வந்து சேவனை செஞ்சு இந்த பாலகியை வந்து மறக்க வச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் இன்னொன்றும் செஞ்சு திரும்பி வர வைக்கிறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு ரெண்டு மாதம் ஒன்றுமே நடக்கலை. ஸோ இது தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு இடத்துக்கு போய் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கும் சீப் போடாச்சு. அப்போது அவங்க இங்கே நம்மக்கிட்ட செக் பண்ணப்போ நம்மளோட ரெக்கார்ட் படி என்ன சொல்லுதுன்னா, அந்த பாலனுக்கு சிவனையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அந்த பாலகன் ஒரு பிளே பாய். அவர் ஏற்கனவே ஒரு மூணு நாலு பொண்ணுங்களோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவரோட வேலையே இதுதான். அவர் வந்து ஒரு மீனா மணிசானோட பாய்ச்சி ஒவ்வொரு பெண்களாக தூக்குவார். இதுதான் அவரோட வேலை. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்கிறேன், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, காதலில் உழுவுறதுக்கு முன்பு நல்லா பொண்ணுக்கு 10 தடவை யோசிச்சு நிதானமாக செயல்படுங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஆளோட பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம செக் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு, ஸோ மூணு நாளும் நம்ம இந்த ஆயிரத்தஞ்சு காட்டில் தான் இருந்து செக் பண்ணுவோம். அப்போது நம்ம அதை செக் பண்ணும்போது நம்மளால் கெண்டம் இருக்குன்னா கூட என்ன தேதி, என்ன மாதம், என்ன வருஷம், இது என்னால் சொல்ல முடியும், சரிங்களா. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பவுன் சங்கிலியோ தங்கச்சங்கிலியோ தோடோ இல்லை உங்கள் குடும்பத்தோட பாரம்பரிய நகையோ, அவங்க அம்மா அவங்க பரம்பரையாக அந்த நகையை வச்சுருப்பாங்க, இந்தமாரி பொருள் ஏதாவது வீட்டில் காணா போணுச்சுன்னா கூட அது ஒரு 50 வருஷமாக இருக்கட்டும், 60 வருஷமாக இருக்கட்டும், அந்த காணா போன இடத்தோட படத்தை வச்சு கூட நம்மளால் சொல்ல முடியும், புரியுதுங்களா. அந்த நகையை எடுத்தது யார், உதாரணத்துக்கு அந்த நகையை எடுத்தது யார், ஆணா பெண்ணா, சொந்தக்காரங்களா யாரோட சொந்தம், அம்மாவோட சைடு சொந்தமா அப்பாவோட சைடு சொந்தமா, சரிங்களா. ஸோ அந்த நகை இன்னமும் இருக்கா, அதை விற்றுட்டாங்களா, உருக்கி
அது கை மாறி போயிடுச்சா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்மளால் சொல்ல முடியும், அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். அது அடுத்தது வீட்டோட வாஸ்து. இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கி வீடு கட்ட போகிறீங்க, இல்லை அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறீங்கன்னா கூட அந்த லேண்ட் அந்த இடத்த படம் பிடிச்சி கொண்டு வந்தால் கூட அதை நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும், அந்த நிலத்தை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமா. அப்படி வாங்கினீங்கனாக்கா அங்கே என்ன செய்யலாம் அதுவும் நம்ம சொல்ல முடியும். இந்தமாரி நிறைய விஷயங்கள் சமயத்தில் ஒரு சில பேர் வந்து ஆசாசியாக வளர்த்த நாய் காணாமல் இருக்கும், இந்தமாரி இந்தமாதிரிலாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம சொல்ல முடியும், அந்த நாய் வந்து எங்கே இருக்குது, அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கா, ஒரு தாமான்ல காணப்பிடிச்சு அந்த தாமான்குள்ளே தான் இருக்கா, குறிப்பிட்ட இருக்கு நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா சமயத்தில் ஒரு சில பேர் வந்து நம்ம நேராக கூப்பிடாங்க வந்து அதை காட்டுங்க அப்படின்னு, ஏன்னா அந்தமாரி இதெல்லாம் வந்து ஒரு சில மாதிரி சில சில சின்ன விஷயமான கேசஸ் வந்து அந்த தொலைவுக்கு நம்ம வரமாட்டோம், ஆனால் நம்மளால் சொல்ல முடியும் இப்போ காணா போன பொருள். ஸோ வேலை இடத்துல உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைங்க பொதுவாக வந்து எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனாலே அவரோட எழுத்து தான். ஸோ எழுத்து வந்து எப்பவுமே வந்து நீங்கள் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கணும். ஸோ எழுத்து நோம்பலாம் அடிக்கிறது வந்து நரம்பு தான். ஸோ நரம்பு வந்து எஃபெக்ட் பண்ணிச்சுனாக்கா பல பிரச்சனை, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாக்கா ரொம்ப சிந்தனை தான் அதிக அளவுக்கு அதிகமாக வரும். இப்போ கூட இந்த விஷயத்தையா நான் வந்து இவ்வளோ ஓப்பனாக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட 2000 சாமியாருங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த சாமியாருக்கும் கோழி சாமியாருக்கும் கோழி போமோ அப்புறம் உரம்பருத்தங்க இந்த ஆன்லைனில் மீன் பொறிச்ச எண்ணெய் கோழி பொறிச்ச எண்ணெயெல்லாம் போத்தையில் ஊற்றி ஊற்றிக்கிட்டுருக்கீங்களே எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். நான் எப்போ என்ன வீடியோ போடுவேன் அப்படின்னு டிக்டாக்கில் வந்து கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிட்டு உட்காந்துருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க 7:30 கூட்டுறதுக்குன்னு, வாரம் வாரம் நம்மளுக்கு 7:30 வந்துடும், அது எப்போது பார்க்கறது தானே. சரிவே மறந்துடாதீங்க, வீடியோ பார்த்தோட டிக்டாக்கில் ப்ளாக் பண்ணிடுங்க. சலாம்.